வெல்கம் டு பூரா குக்கிங் ஷோ. யாருமே சிறந்த சமையல்காரராக பிறப்பதல்ல, அதை செய்வதன் மூலம் தான் ஒருவர் கற்றுக்கொள்கிறார்கள். சமைக்க சமைக்க தான் அது ருசியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் வரும். ஆரோக்கியத்திற்காக சுவையை சமரசம் செய்ய வேண்டாம். இயற்கை உணவே நோய் தீர்க்கும் மருந்து. இந்த வகையில் நம்ம இந்த வீடியோவில் கருப்பு கவுனி அரிசி பாயசம் எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். ஏற்கனவே கருப்பு அரிசி கஞ்சி எப்படி செய்யறது ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ கருப்பு கவுனி அரிசி 1/4 கப் எடுத்திருக்கேன். இதை 5-6-7 வாட்டி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா இதை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். ஒரு 6-8 மணி நேரம் கழிச்சு ஊற வச்ச தண்ணியோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த அரிசி வந்து நல்லா ஊறி இருக்கிறதுனால 20-30 நிமிஷத்தில் சீக்கிரமாக வெந்துடும். ஊற வைக்காமல் நம்ம வேக வச்சோம் அப்படின்னா ரொம்ப நேரம் எடுக்கும். அண்ட் குக்கரில் கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு அரிசி மட்டும் இந்த மாதிரி தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ தனியாக எடுத்துருக்கிற அரிசியை ஒரு மிக்சி ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மைய அரைச்சி எடுத்துக்கலாம். கவுனி அரிசியிலே 2 வகை இருக்குது. சிவப்பு கவுனியை விட கருப்பு கவுனி அரிசி தான் வந்து ரொம்பவே ஆற்றல் நிறைந்த ஒரு அரிசி. இதில் ஆந்தோசைன் இருக்கிறதுனால தான் இது ரொம்ப கருப்பாகவும் இல்லைனா வந்து டார்க் பர்பிள் கலர்லேயும் இருக்குது. இப்போ ஒரு கடாயில் 1 கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இந்த பாலை நல்லா காசி எடுத்துக்கணும். 1/4 கிளாஸ் வர அளவுக்கு வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கருப்பு கவுனி அரிசியை இந்த பாலோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அரிசி சாப்பிட்றதுனால நம்மளோட பிளட் சுகர் லெவல் ரொம்பவே கண்ட்ரோல்டாக இருக்கும். வெயிட் லாஸ்க்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து முக்கியமான விஷயம், இந்த அரிசியை பர்ச்சேஸ் பண்ணும்போது முழு அரிசியாக பார்த்து வாங்கணும். ஏன்னா அந்த தவிழில் தான் நிறைய நியூட்ரியன்ஸ்லாம் நிறையவே இருக்குது. இது 5-7 நிமிஷம் நல்லா கொதிச்ச பிறகு இதை சிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு சர்க்கரையோ வெல்லமோ இல்லைனா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து கருப்பட்டி சேர்த்துருக்கோம். சுவைக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். கருப்பட்டி சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டு கருப்பட்டி கரைஞ்ச பிறகு அந்த பச்சை வாசனெல்லாம் போன பிறகு கொஞ்சமாக ஏலக்காவும் முந்திரி வறுத்ததும் சேர்த்து ஆட் பண்ணி சர்வ் பண்ணலாம். இந்த கருப்பு கவுனி அரிசியில் A to Z என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் கியூர் பண்ணும். ஸோ வந்து இந்த கருப்பு கவுனி அரிசி சாப்பிட்றதுனால நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குது நமக்கு. கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட வியூஸ் அண்ட் கமெண்ட்ஸை தெரிவிங்க. இதுக்கான டிப் வந்து, வீட்டில் விசேஷ நாட்கள் இல்லை பூஜை செய்கிற நாட்கள், செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நாட்களில் வெண்ணெய் உருக்குவதை தவிர்க்கணும். மகாலட்சுமிக்கு உகந்த பொருள் வெண்ணெயும் ஒரு பொருள். அதனால் நல்ல நாட்களில், பூஜை செய்கிற நாட்களில் வெண்ணெயே உருக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணி நன்மையே பெறுவோம். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன். இதே போல வேறு ஒரு வீடியோ வந்துட்டு நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Pooja's Cooking Show. Bye-bye. Take care. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.